அக்கா கதம்பம். அட அட மட்டன் குழம்பானா? முட்டை தோசைக்கும் மட்டனுக்கும் என்ன காம்பினேஷன் இது? ஐயோ, ஃபேமிலி தான், ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டு தான் அது. நானே, எங்கள் ஒய்ஃபு, எங்கள் மச்சான், அவங்க ஒய்ஃபு, அவ்வளோதான், நாங்களே தான் ஃபேமிலி தான். சேலம் வரீங்க, மார்னிங்கில் சாப்பிடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வரும். ஹலோ கைஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா சேலமில் இருக்கோம், சென்னை போயிட்டுருக்கோம். சார், சேலம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எங்கே சாப்பிட்லாம்னு சொல்லி பிளான் பண்ணோம். யூடியூப் தேடிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தார், ஹோட்டல் ராஜேந்திரன் சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலைல 7:30 வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இட்லி, கதம்பம், சுவரட்டி, ஈரல், இதெல்லாம் சேர்ந்த ஒரு ஒரு கிரேவி மாதிரி இருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா போட்டி, மட்டன் சுக்கா, நாட்டுக்கோழி, இதெல்லாம் காலையிலே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஜிம்மை தான் தேடிட்டு இருந்தேன். காலைல சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு வாணியம்பாடி வழியாக சென்னை போகலான்ட்ருக்கேன். வாணியம்பாடி போகும்போது அப்படியே அந்த பிரியாணிலாம் எடுத்துகிட்டு போகலான்ட்டாங்கன்னு வந்து கேட்டோம். தே ஆர் ஓகே. காலையிலங்க மணி ஒரு 8:30 கிட்ட தான் ஆகுது. என்ன டிராஃபிக்குங்க சேலம்! ஏண்டா, நாங்கள் வரும்போது சும்மா அந்த ஏதோ ரேஸில் ரெடி, 3, 2, 1 அப்படின்னு பிரிச்சுக்கிட்டு ஓடுற மாதிரி அவ்வளோ ஒரு டிராஃபிக் இருக்குது சேலம்னா நான் இப்படி பார்த்தது கிடையாது. ஏன்னா நிறையா அந்த ஸ்கூல் பஸ்ஸு அதுன்னு சொல்லிட்டு அப்படியே பரபரப்பரம் வந்தாங்க. டேய், எப்பா எப்படியாவது நம்ம அந்த ஹோட்டலுக்கு போயிருந்தான்னு சொல்லிட்டு இந்த கூகுள் மேப்பு ஏற்கனவே சுற்றி வருமா சுற்றி விட்டுச்சு. அப்படியே வந்துட்டோம், வாங்க உள்ளே போகலாம். கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஆ, வாங்க. ஒரு 2 இட்லி வைங்கண்ணா. நல்லா சாஃப்டாக இருக்குது. அக்கா கதம்பம். அட அட மட்டன் குழம்பானா? ஸோ ஃபைனலாக நம்ம உள்ளே வந்துட்டோம். செம்ம பிஸியான ஹோட்டலு. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல்லாம் இருக்குதுண்ணா, ஸ்கூல் காலேஜ்லாம் இருக்கிறதுனால நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்க எல்லாமே வந்து சாப்பிட்டு போயிட்டுருக்காங்க. வந்துட்டோம், வந்து ஆக்குபை பண்ணி எல்லாத்தையும் வர வச்சிட்டோம். கைஸ், இதுதாங்க வந்து பார்த்தீங்கன்னா கதம்பம்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து ஈரல் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூரட்டி இருக்கு இல்லைங்களா, அது ரெண்டுமே கலந்துருக்கு. நான் உங்ககிட்ட எப்பவுமே சொல்கிற மாதிரி எந்த கடைக்கு போனாலும் இது இருந்துச்சுன்னா தயவு செய்து சாப்பிடுங்க, அவ்வளோ ரொம்ப நல்லது. இந்த பிளட் பியூரிஃபைக்கு, பிளட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குலாம் இந்த மேட்ரு. அப்புறம் நமக்கு வந்து குடல் போட்டி ஃப்ரை இருக்குது, சூப்பராக இருக்குது, பார்க்கறக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, மட்டன் ஃப்ரை இங்கே பாருங்கள், நல்லா நல்லி எலும்போடலாம் கொடுத்துருக்கு, அப்படி வேறு லெவல். 2 இட்லி இங்கே பாருங்கள், அப்படி குழந்தையோட கண்ண மாதிரி இருக்குது இட்லி. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை தோசை. இட்லி பாருங்களேன், இப்படி இப்படி என் கைக்கெலாம் புட்டோம்னா ரெண்டே ரெண்டு வாய் தான் வரும் எனக்குலாம். நல்லா மட்டன் குழம்பு கொடுத்துருக்காங்க. ஆஹா கைஸ், நான் ரொம்ப நாள் கழிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க. நல்லா ஒரு தேங்காய் பேஸு, ஹோம்மேட் குழம்பு மாதிரி, ஒரு ஹோட்டல் குழம்பு மாதிரி, ரெண்டுத்தையும் கலந்த ஒரு கலவை நான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது குழம்பு. நல்லாயிருக்கு. ஆனால் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பரோட்டா ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே உள்ளுந்து எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எல்லாம் தனியான குருமா இருக்கும்னு நினைக்கிறேன். சத்தியமாக இந்த மாதிரி காலையில் ஒரு ஹிடன் ஜெம் இருக்கும்னு நான் நினச்சே பார்க்கல. ரியலி கிரேட். கதம்பம் என்னென்ன இருக்குன்னு அப்படியே பார்ப்போமா. இங்கே பாருங்க, நான் சொன்ன மாதிரி இந்த சூரட்டி பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்ல இந்த மசாலா ப்ளஸ் இந்த சூரட்டி அப்படியே மேலே வச்சு நல்ல பெப்பர்லாம் போட்டு வணக்கியிருக்காங்க, அவ்வளோ அருமையாக இருக்குது. ரொம்ப நாள் வச்சு நான் இந்த சூரட்டி சாப்பிட்றேன். நான் ஏன் எந்த ஹோட்டலுக்கு போனாலும் இதில் கடைதான் சாப்பிட சொல்கிறேன்னா, கறி கடைக்கு போகிறீங்க கேட்டிங்கனாலே இது வந்து அப்படியே யோசிப்பாங்க, கொடுக்கலாமா வேணாமா. ஏன்னா இருக்கிறது கம்மியாக தான் வரும், சூரட்டில் ஒன்று தான் வரும்னு நினைக்கிறேன் ஒரு ஆர்டர். ஆஹா, இந்த குவான்டிட்டி எல்லாத்துக்கும் இதே குவான்டிட்டி தான் கொடுப்பீங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போட்டி. பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்க, இது கூடயே வந்து இட்லி. என்ன கிரேவி இருக்கு? நாட்டுக்குள்ளே கொடுங்க. எத்தனை சுத்துக்குழப்பம் வந்திருக்கு, சுத்துக்குழப்பம் வந்திருக்கு. அந்த போட்டி எப்பா அமேசிங்காக இருக்குங்க. இந்த போட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
சூப்பராக இருக்குது. வீட்டில் வைக்கக்கூடிய ஒரு போட்டி வந்து கொஞ்சம் ட்ரை ஆச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. டூ குட் போட்டுருக்கோம். ஆ சரிண்ணா. ஸோ நெக்ஸ்ட்டு மீதம் இருக்கிறதுக்கு வந்து நாட்டுக்கோழி கிரேவி. இந்த கிரேவியும் அருமையாக இருக்குது. அப்படியே முட்டை தோசை ஓப்பன் பண்ணி, ஐயோ நான் உள்ளே வரும்போது அவர் முட்டை தோசை சூடாக போட்டுட்டு இருந்தார். எப்படி தெரியுமா இருந்தது பார்க்குறதுக்கு. நீ பாருங்க மட்டனு. முட்டை தோசை மட்டனு ப்ளஸ் இந்த கிரேவி. வா சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. முட்டை தோசைக்கும் மட்டனுக்கும் என்ன காம்பினேஷனுங்க இது. ஐயோ என்னோடய டாஸ்க் என்ன தெரியுமா, அதெல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறதில்ல. இந்த எலும்புலேருந்து அந்த மேட்டரை வெளியெடுத்து சப்பி முடிக்கிறது தான். இந்த இலைய ஓட்டை ஏறும்போது ஆனால் வாயா வந்து விட்டது. அமேசிங் அமேசிங் அமேசிங். ஸோ ஃபைனலாக நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அண்ணன் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தார். உள்ளுக்குள்ள வந்ததுலேருந்து ஓடிக்கிட்டு ஓடியாந்துக்கிட்டு இருந்தார். ஆனால் எவ்வளோ வருஷமாக நமக்கு ஹோட்டலுக்கு 35 வருஷம். ஓகே சூப்பர். இப்போ நம்ம காலையில் இந்த மாதிரி நான்வெஜ் கொடுக்க ஆரம்பிச்சு இந்த 35 வருஷமாகவே அப்போ 35 வருஷமாக கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே. 8 மணிக்கு மீறினா ஒரு 8:30 ரெடி ஆகிடும். அது நான்வெஜ் கடைங்க மேக்ஸிமம் வந்து நைட்டு கடை இருக்கிறதுனால அவங்க 11 மணிக்கு மேலே ஆரம்பிப்பாங்க. பிரியாணி இல்லை ஒயிட் ரைஸ்லேருந்து ஆரம்பிப்பாங்க. நாங்கள் இட்லி இதுலேருந்து ஆரம்பிக்கிறோம். அதனால் 7 மணிக்கு கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். இட்லி நல்லா இருந்தது. உண்மையிலுமே எல்லாமே நல்லா இருந்தது. இட்லி குவாலிட்டியாக தான் இருக்கும். நாங்கள் ஃபேமிலி தான், ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டு அது. நானே எங்கள் ஒய்ஃபு எங்கள் மச்சான் அவங்க ஒய்ஃபு அவ்வளோ தான். நாங்களே தான் ஃபேமிலி தான். வேலைக்காரங்களாம் கல்லில் ஒரு புரோட்டா மாஸ்டர் ஒரு உள்ள ஒரு அம்மா அவ்வளோ தான். நாங்கள் ஃபேமிலியாக செய்கிறதுனால குவாலிட்டியாக இருக்கும். ரேட்டும் உங்களுக்கு ரீசனபுளாக தான் இருக்கும். காலையில் இப்போ நீங்கள் 8:30 செய்யணும்னா அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 4:30 எழுந்திரிச்சிருவோம். மட்டன் 7, 6:30 மட்டன் வந்துடும். கோழி அதே மாதிரி சிக்கன் நாட்டுக்கோழி பக்கத்துலேயே கடை இருக்கிறனால அவங்களும் 6:30 கொடுத்துருவாங்க. டெய்லியும் அவங்களாம் 7 நாளுமே கடை மட்டன் கடை சிக்கன் கடையெல்லாம் 7 நாளுமே இருக்கும். ஏன்னா ஹோட்டல்களுக்கு சப்ளை பண்ணுறதுனால நேரமாக கொடுத்துருவாங்க. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அந்த கதம்பம்னு ஒன்று கொடுத்தீங்கல்ல, அந்த சுவரட்டியும் சரி ஈரலும் சரி அதெல்லாம் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எல்லா மீட்டுமே ஃப்ரெஷ்ஷாக நல்லா சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க. டெய்லி மார்னிங் நாங்கள் எங்களுக்கு 7 மணிக்கு தானே வருது. அதான் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் கொடுத்தது ஃபஸ்ட்டு. 8:30 வந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே கொடுக்கலாம். இது இது இதோட ரேட்டெலாம் எவ்வளோண்ணே? மட்டன் நாட்டுக்கோழி இதெல்லாம் 230, போட்டி வந்து 120. மட்டன் நாட்டுக்கோழினா மட்டன் அந்த ஃப்ரை சொல்கிறீங்க? ஃப்ரை தான் 230. நாட்டுக்கோழி ஃப்ரை 230, கதம்பம் 230, போட்டி மட்டும்தான் 120. ஓகே. ஆனால் குவான்டிட்டி வந்து நிறையா இருக்குங்க. நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒருத்தர் வரனா ரெண்டு பேர் வந்து வச்சு சாப்பிட்லாம், நல்லா ஃபுல்லாகவே சாப்பிட்லாம். ஆனால் லொக்கேஷன் எங்கே இருக்குது கரெக்டாக சொல்லுங்கள். சேலம் வளைய பஸ் ஸ்டாண்டுக்கு நியர் திருச்சி மெயின் ரோடு ஜவுளி கடை பஸ் ஸ்டாப். அதுக்குள்ளே வந்தால் நான் திருச்சி இந்த சிக்னல் இருக்குது இல்லைங்க, இங்கே கட் பண்ணிங்களா நீங்கள்? ஆமாங்க. அந்த சிக்னல் தான் ஜவுளி கடை பஸ் ஸ்டாப். இப்போ அதுலேருந்து வந்தால் இங்கே பக்கத்தில் ராஜேந்திரன் நீங்கள் போட்டிங்கன்னாவே வருது. அது கூகுளில் வருது. ஆனால் நம்ம என்ன தான் லொக்கேஷன் கீழே போட்டுக்கணும் சொன்னாலும் எங்கே இருக்குது எங்கே இருக்குது கமெண்டில் சொல்லுவாங்க. நியர் ஓல்டு பஸ் ஸ்டாண்டு. சரி. அது திருச்சி மெயின் ரோடில் வந்தீங்கன்னா ஜவுளி கடை பஸ் ஸ்டாப். சேலம் வரீங்க மார்னிங்கில் சாப்பிடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வரலாம். நாங்கள் ஒரு 8:30 வந்தோம். வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னா பெட்டி சாப்பிட்டு வந்தோம். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு அப்புறம் இங்கேருந்து நேராக அப்படியே கிளம்புறோம். ரொம்ப நன்றிண்ணா எங்களுக்கு வந்து அலோவ் பண்ணி எங்களுக்கு இது பண்ணதுக்கு. நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க சென்னையிலேருந்து வந்து சென்னையிலேருந்து ஏற்காடு போகிறவங்களாம் வருவாங்க. வந்து அவங்க ஃபோன் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் 8 மணிக்கு வரோம், கொஞ்சம் பிஃபோராக கொடுங்க, ரெடி பண்ணி கொடுத்துருவான். சூப்பர் சூப்பர். 10 மணிக்கு 11 மணிக்கு வந்தால் பிரியாணி கூட அவங்களுக்காக ரெடி பண்ணி கொடுப்பேன். 12:30 மேலே பிரியாணி இருக்கும், ஒயிட் ரைஸ் இருக்கும். ஓகே. மட்டன் பிரியாணி, நாட்டுக்கோழி லெக் பீஸ் பிரியாணி, அது எங்கள் கடையில் ஃபேமஸ் மத்தியானம். நாட்டுக்கோழி லெக் பீஸ் பிரியாணி வேறு எங்கேயுமே சேலத்தில் எங்கள் மாதிரி கொடுக்க முடியாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. உண்மையிலுமே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. நான் தான் தெரியும்ல நம்ம எப்படி ரிவ்யூ பண்ணுவோம்னு சொல்லிட்டு. நீங்கள் ஏற்காடு அந்த சைடில் அவர் சொல்கிற மாதிரி அந்த சைடில் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் பார்சல் வாங்கிட்டு போகிறது பெட்டர். இல்லைன்னா இங்கே சாப்பிட்டுட்டு போகலாம். ஏன்னா மார்னிங்கில் வந்து இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஒரு மட்டன் குவான்டிட்டி குவாலிட்டியோடு இருக்கக்கூடிய சூப்பரான கடை எடுத்துருக்கோம். டூ சப்போர்ட் கரோபாய். சி நியூ வீடியோ வித் வசந்த் அண்ட் ராம்கண்ணன். பை.